உங்களோட நந்தா ஸ்டேஷனர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1050 சதுர அடியில ரெண்டு பெட்ரூம் வச்ச ஒரு அழகான வீடு தான் நம்ம பார்க்க போறோம். நாம இப்ப புதிதாக ஈரோடு நந்தா வீலாக்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஈரோடு நந்தா வீலாக்ல அனைத்து விதமான பயனுள்ள தகவல், பாசிட்டிவான தகவலை நாம பதிவுலன்றிருக்கிறோம். அந்த சேனலுக்கான லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நம்ம சேனலை ஈரோடு நந்தா வீலாக் சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மூலமாக அவங்க நண்பர்களுக்கு அனுப்புவீங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவை. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே கூட வாங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீட்டோட இடம் பார்த்தீங்கன்னா 2.75 செண்டு. 2.75 செண்டில் 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க. சரி வாங்க முன்னாடி போகலாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஸ்டீலில் கதவு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி உள்ளே போகலாம் வாங்க. வீடு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, முன்னாடி நல்லா கலர் கொடுத்துருக்காங்க. போர்டிகோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 அடி நீளம், 1.5 அடி அகலம். நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட முகப்பு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கி இருக்குது. வீடு வந்து கிழக்கு மண்ணாக இருக்குது, உள்ளே வந்தோம்னா நம்ம கிழக்கு மண்ணாக இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க. இது போரோட மூடி 8000 லிட்டரில் ஒரு அழகான ஒரு டேங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. மேலே மழை பெஞ்சதுன்னா மழை நீர் சேகரிக்கிற மாதிரி உள்ள வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்குதுல. போர்டிகோல் இருக்கிற டைல்ஸும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடி வீட்டுக்கு முகப்பூல் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டோருக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல். இப்போ வந்து நம்ம வந்து ஜன்னல்லேருந்தே வெளியே பார்க்கலாம். யாராவது வந்து கதவு திறனும் ஜன்னல்லேருந்தே வெளியே பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து வீடு கட்டுறவங்க வந்து இந்த வந்து ஜன்னல் கொடுத்தாமல் யாரும் கட்ட மாட்டாங்க. ஒரு சேஃப்டிக்கான ஒரு ஜன்னல் வந்து இந்த ஜன்னல் வந்து சேஃப்டிக்கான ஒரு ஜன்னல். இது பார்த்தீங்கன்னா சமையலறை ஜன்னல். இப்போ வந்து நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிக்கும் போது அங்கிருந்து சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டில் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா நல்லா தெரியும். ஏன்னா அறையிலிருந்து ஒன்று சமையல் அறையிலிருந்து வெளியே பார்க்குறது மேக்ஸிமம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா போர்டிகோவில் பார்ப்பாங்க. அதாவது போர்டிகோ கவர் பண்ணி வர சமையல் அறை வந்து அங்கே ஒரு ஜன்னல் வச்சுருப்பாங்க. ரெண்டு பேர் சமையல் அறையிலிருந்து வெளியே யார் வராங்கன்னு பார்க்கலாம். டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜன்னல் வந்து வெளியே யார் வராங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போல வாங்க. வீட்டில் முகப்பு கதவு தேக்கில் கொடுத்துருக்காங்க. கதவு நிலவு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு. கீழே ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லான கொடுத்துருக்காங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்டீரியல் ஒர்க்கு எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 95% ஒர்க்கு முடிஞ்சுது. ஹால் பார்த்தீங்கன்னா 16:10. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. வீட்டை ரசிச்சு ரசிச்சு கட்டியிருக்காங்க. அழகாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்குது. மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போனோம்னா நேர் ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பெட்ரூமு. இங்கே கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசி. இந்த ஜன்னல் வந்து வடக்கு திசை நோக்கி இருக்குது. 4.5 x 4 நல்லா காற்றோட்டமாக இருக்குது வீடு. சரி நம்ம இப்போ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் பார்ட் வந்துடலாம். மேலே இது வந்து கபோர்டு எல்லாம் பெட்ரூமில் எல்லாம் கபோர்டு எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மேற்கு திசை நோக்கி ஒரு ஜன்னல்,
நல்லா காற்றோட்டமாக இருக்குது. பெட்ரூமோட அளவு 10x11. இந்த இதில் ஒரு அழகான ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமு, இது பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச் பாத்ரூம்க்கு மேலே ஒரு கபோர்டு வருது உள்ள. சரியான திட்டமிடுதல் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வீட்டை ரசித்து கட்டலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கக்கூடிய டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. 4.5x6 அளவு கலர்ஃபுல்லான டைல்ஸ் உள்ள எல்லாமே. சரி, நம்ம அப்போ அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். டோர் பார்த்தீங்கன்னா இந்த டோர் எல்லாமே ரெடிமேட் டோர். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா தேக்கில் கொடுத்துருக்காங்க நிலவு. டோர் எல்லாமே தேக்கு. இது மறுபடியும் இருக்கக்கூடிய பூஜை அறை பெட்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோர். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். இது வந்து 16x10. திக்கு திசை நோக்கி ஒரு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா காற்றோட்டமாக இருக்குது. இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் இன்டீரியல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. நல்ல கலர்ஃபுல்லான ஒரு வீடு. அட்டாச் பாத்ரூம் இது பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான டோர். சோட்டா பீம் ரூம் பார்த்தீங்கன்னா இது அட்டாச் பாத்ரூம் 5x6. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கலர்ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம் கொடுத்துருக்கிற டைல்ஸ் வந்து இது கொடுக்கல. டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றக்காக நல்லா கலர்ஃபுல்லாக, அதுக்கு கலர் எப்படி கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இதுக்கு கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹைட்டு. இதில் ஒரு வெண்டிலேட்டர் வச்சுருக்காங்க. சரி, நம்ம அப்படியே ஹால் வழியாக போய் பூஜரமும் பார்த்து சமையல் அறை பார்க்கலாம் வாங்க. மேலுமே வீடு வந்து பிரமாதமாக இருக்குது. வீடு இன்டீரியல் ஒர்க்கு எல்லாமே வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு வீடு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அதாவது 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு அப்படிங்கிறது வந்து அளவு மட்டுமே தெரியுது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வீட்டில் சதுரடியில் இருக்க மாதிரியே
ஒரு ஃபீலு. ஹாலில் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் சமையல் அறைக்கும் இடையில் பூஜை ரூம் வச்சுருக்காங்க. இதன் அளவு பார்த்தீங்கன்னா 4x5. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கீழே கபோர்ட் இருக்குது. இப்போ நம்ம சமையல் அறை பாத்திரத்தில் வாங்க. சமையல் அறை இது அளவு பார்த்தீங்கன்னா 10x10. கலர்ஃபுல்லான டைல்ஸு, கபோர்ட் கொடுத்துருக்காங்க. சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கு. இது நான் முன்னாடியே பார்த்த மாதிரி இது வடக்கு திசை நோக்கி இருக்கு. 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல காற்றோட்டமாக இருக்கு. இவங்க நான் வந்து பார்த்து இந்த இன்டீரியர்லாம் பார்த்து யூபிவிசின்னு வந்து இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது. இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மரத்தினால செஞ்ச மறையே இருக்குது, மர வேலைப்பாடு மறையே இருக்குது. ஒர்க் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே வந்து ஸ்டெப்ஸு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு பாத்ரூம் வருது. மேலே பார்த்தீங்கன்னா 1000 லிட்டரில் டேங்க் வச்சுருக்காங்க. நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மேலேயும் ஒரு ஸ்டீலில் ஸ்டாண்ட் போட்டு அதில் மேலே கொடுத்துருக்காங்க. மீண்டும் நமக்கு வீடு மேலே கட்டுற மாதிரி இருந்தால் கட்டிக்கிற மாதிரி வந்து பில்லர் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பில்லரில் தான் கட்டியிருக்காங்க. ஒரு அழகான வீட்டை பார்த்துருப்போம். நிச்சயமாக இந்த வீடு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இது போன்ற நல்ல பதிவுகளை நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸில் பதிவிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சது ஈரோடு நந்தா வீலாக் அந்த சேனலை போய் பாருங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வீடு கட்டி முடிக்க ஆகப்பட்ட செலவு 19,50,000 ரூபாய்.